பாஜக வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் இன்று மதியம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இணைய போறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அபிநயம் சொல்லியிருக்காரு. தகவல் உண்மையா? அந்த தகவல் வந்து அதாவது எங்களை நோக்கி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, அதே போன்று நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் வந்து எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு மாற்றுக் கட்சியிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகள் உள்ளவர்கள் கட்சியிலும் சரி, அதே போன்று ஒரு அரசு பொறுப்பில் உள்ளவரும் சரி, உதாரணத்துக்கு வந்து உள்ளாட்சி தலைவர்களும் கூட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து யாரையுமே வந்து பிஜேபி மாதிரி வலைவீசி பிடிக்கிறது இல்லை. நேற்று கூட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கடை விரித்தார், அண்ணாமலை என்ற வியாபாரி கடை விரித்தார். அந்த கடையில் வாங்குறதுக்கு தான் ஆள் யாரும் வரல, கடைக்கும் யாரும் வரல. அது போனி ஆகாத கடை, அண்ணாமலை கடை வந்து போனி ஆகாத கடை, அந்த போனி ஆகாத கடை, அது அவங்க கடை பிஜேபி கடை. அது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி அது அது ஒரு வியாபார கடைன்னு வச்சிங்களேன். அது ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு தொண்டாற்று இந்த இயக்கம் தான். பொதுவாகவே எல்லோருமே வந்து எங்களை நோக்கி எங்கள் இயக்கத்தில் ஐக்கியமாகிக்கொள்ள அது வர வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களை போல தான் நானும் வந்து செய்தி பார்த்தேன். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க ஜெயக்குமார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு. அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். அதனால் செய்தி உங்களை போல் நானும் தான் பார்த்தேன். அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் எங்களை நோக்கி எல்லோருமே வந்து வரக்கூடிய நிலைமை தான் எதிர்காலத்திலே இருக்கும், நிகழ்காலத்திலும் இருக்கும்.